Hi, welcome to the Easy Coding YouTube channel. In the channel, if you are new, please subscribe and click the bell button. மூணு தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டியில் வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து அடாப்டரில் என்ன பண்ண போகிறோம், மாடல் கிளாஸில் என்ன பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டி, அடாப்டர், மாடல் இது மூணுமே ரீசைக்ளர் வியூக்கு வந்து ஒரு பேஸ். இது மூணு இருந்தால் மட்டும்தான் ஒரு ரீசைக்ளர் வியூக்கு வந்து கிரியேட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆண்ட்ராய்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டி ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் அடாப்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அதுக்குள்ள கிளாஸ் வியூ ஹோல்டர்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மெயின் மாடல்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இந்த மெயின் மாடலில் வந்து நம்ம என்ன மாற்றிக்க போறோம்னா, இந்த டேட்டா கிளாஸாக மாற்றிக்க போறோம். இந்த கிளாஸை வந்து என்ன மாற்றிக்க போறோம்னா, டேட்டா கிளாஸாக மாற்றிக்க போறோம். இந்த டேட்டா கிளாஸாக மாற்றிட்டு இந்த ஓப்பன் கலிபிரேஷன் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட் போட்டுட்டேன். ஏன் இப்படி இந்த மாதிரி டேட்டா கிளாஸாக ஏன் போடுறோம் அப்படின்னா, டேட்டா கிளாஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான். இது வந்து பூஜோ கிளாஸ்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்காகவே கிரியேட் பண்ணது, ஜாவாவில் கிரியேட் பண்ணதான் ஒரு பூஜோ கிளாஸ். இந்த டேட்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா கிளாஸை வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அது என்னன்னா ஜஸ்ட் நேம், அதை வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிரியேட் பண்ணதை வந்து இப்போ நம்ம எங்கே கொண்டு போகலாம் அப்படின்னா, இந்த மெயின் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு இந்த அந்த மெயின் மாடலில் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணும்ல. எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு நேம் யூஸ் பண்ண போனால் ஜஸ்ட் நான் மெயின் மாடல் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் ஒரு மல்டிபிள் டேட்டா வந்து யூஸ் பண்ண போகிறேன் அந்த மாடல் யூஸ் பண்ணி அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு அரேக்குள்ளே தான் போட போகிறோம். அதாவது அரே லிஸ்ட்டுக்குள்ளே தான் போட போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ரைவேட் வேர் மாடல் லிஸ்ட் கோலன் அரே லிஸ்ட் ஆஃப் என்ன கிளாஸ் வச்சுருக்கேன்னா மெயின் மாடல்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன், அதுவே காமிக்குது. ஈக்குவல் டு நல்னு போட்டேன். ஓகே, இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிக்ளேர் பண்ணால் நம்ம கொண்டு போய் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டாவை ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, நியூவாக ஒரு அரே கிளாஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஸோ மாடல் கிளாஸ் மாடல் லிஸ்ட் ஈக்குவல் டு அரே லிஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஒவ்வொரு டேட்டாவை ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு டேட்டாவை ஆட் பண்ண போகிறோம்னா எப்படின்னா, மாடல் லிஸ்ட் டாட் எக்ஸெப்ட் நல் டாட் ஆடுக்குள்ள வந்து மெயின் மாடல் டபுள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து ஒன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இதே மாதிரி காப்பி பண்ணி ஒரு 10 டேட்டா போட்டுக்கலாம். ஓகே, போட்டு 2 3 4 5 6 7 8 போட்டேன். ஓகே டன். இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மெயின் அடாப்டருக்கு போகிறோம். இந்த அடாப்டர் எதுக்காக அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டேட்டா அந்த அரையில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவை எடுத்து எடுத்து ரீட் பண்ணி கொடுக்க போகிறது இந்த மெயின் அடாப்டர் தான். இந்த மெயின் அடாப்டரில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு இது கிரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்டனுக்கு பதிலாக கோலன் வைக்க போகிறோம். கோலன் வச்சுக்கிட்டு ரீசைக்ளர் வியூ டாட் அடாப்டர் அடாப்டருக்குள்ள மெயின் அடாப்டர் டாட் வியூ ஹோல்டர் இந்த கிளாஸ் கிரியேட் பண்ண கிளாஸ் இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் அது ஒரு கிளாஸாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே வந்து எரர் காமிக்குதா, இந்த எரர் காமிக்குதுன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ் இருக்குது, இந்த ரீசைக்ளர் வியூக்கான ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. இங்கே வந்து ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி இந்த பல்ப் இருக்கு, இந்த ரெட் கலர் பல்ப் இருக்கு பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணனா இம்ப்ளிமெண்ட் மெம்பர்ஸ்னு வரும். அந்த இம்ப்ளிமெண்ட் மெம்பர்ஸை ஜஸ்ட் கிளிக் பண்ணனா எனக்கு ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ் காட்டும். அதை கண்ட்ரோலை பிடிச்சிக்கிட்டு
இந்த அப்படியே மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தனா இங்க எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இங்க இம்ப்ளிமெண்ட் ஆன பின்னாடியும் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எரர் இருக்கு, இங்க ஒரு எரர் இருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே இது வந்து ஒரு இன்ட்ட வந்து பாருங்க இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க பாருங்க, இது வந்து இன்ட்ட வந்து ரிட்டர்ன் பண்ணுது, இங்க இது வந்து வியூ ஹோல்டர் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால இங்க எதுவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணாம எம்டியா நல்லா வச்சிருக்கனால இங்க எரர் காமிக்குது. இதை நம்ம ஜஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டு லாஸ்டா ரிட்டர்ன் பண்ணுவோம், அப்ப வந்து இந்த எரர் போயிடும். இந்த ஓவர் ரைடிங் இந்த ஆன் பைண்ட் வியூ ஹோல்டர் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணனால எரர் இல்லை. அதனால இது எப்பவுமே ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இங்க அடாப்டருக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் மெம்பர்ஸ் ஓவர் ரைடிங் மெத்தட்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல டிசைன், இங்க அடாப்டர் லிஸ்ட்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து நம்ம இங்க லோட் பண்ணணும். எப்படி லோட் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் பாருங்க, வேல் ஆஃப் u ஈக்குவல் டு லேஅவுட் இன்ஃபிளேட்டர் டாட் ஃப்ரம், இங்க மேல வந்து பேரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேரண்ட்டை போட்டு டாட் கான்டெக்ஸ்ட் டாட், இதில் டாட் போட்டு இன்ஃப்ளேட். இன்ஃப்ளேட் அப்படின்னா அது மேலே ஓவர்லேப்பிங் பண்ணுறதுன்னு சொல்லலாம், இல்லை அது மேலே கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு கூட ஊடுருவி வைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த இன்ஃப்ளேட்டில் என்னென்ன வேணும்னா இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசோர்ஸ் வேணும், அடுத்து ரூட் வேணும், அடுத்து அட்டாச் ரூட் வேணும், அது பூலியனில் இருக்குது. கொடுத்துட்டு ரூட் என்னென்னா ரிசோர்ஸ் என்னென்னா ஆர் டாட் லேஅவுட் டாட் அடாப்டர் லிஸ்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அடாப்டர் லிஸ்ட்டை அப்படியே போட்டாச்சு கமா, பேரண்ட் தான் வந்து ரூட் யூன்னு சொல்கிறது, பேரண்ட் கமா ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே இப்போ இங்கே எரர் காமிக்குது. இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ரிட்டர்ன் வியூ ஹோல்டருக்குள்ள தான் ரிட்டர்ன் பண்ணணும், ஏன்னா இங்கே வியூ ஹோல்டர் தானே இது பண்ணியிருக்காங்க. வியூ ஹோல்டர் ஆஃப் அந்த வியூ வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க வியூ வந்து அப்படியே பாஸ் பண்ணிடணும். ஓகே இப்போ எரர் போயிடுச்சு, இங்கே மட்டும்தான் எரர் இருக்கு. ஓகே இந்த இதை இப்போ அப்படியே வச்சுட்டு நம்ம மெயின் ஆக்டிவிட்டி போகிறோம். மெயின் ஆக்டிவிட்டி போயிட்டு இங்கே போய் ப்ரைவேட்னு ஒன்று ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு மை அடாப்டர் கோலன் மெயின் அடாப்டர் கல்ட்டு நல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். டிக்ளேர் பண்ண பின்னாடி இதை என்ன பண்ணுறேன்னா மை அடாப்டர் ஈக்குவல் டு மெயின் அடாப்டருக்கு அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணிவிட்டு இந்த அரே லிஸ்ட் இந்த மாடல் லிஸ்ட்னு சொல்லியிருக்குல்ல அதை வந்து அப்படியே பாஸ் பண்ணி விட்டுறேன். இங்கே எரர் காமிக்குது, ஏன் எரர் காமிக்குதுன்னா நம்ம இங்கே வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே பாஸ் பண்ண இங்கே வந்து பாஸ் பண்ணிட்டோம், இங்கே வந்து எடுக்கவே இல்லை, இங்கே வந்து அந்த வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட் colon array list of main model. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எரர் போயிடும். ஏன் போனாலும் நல்ல எக்ஸப்ஷன் கேட்குது, நல்ல எக்ஸப்ஷன் கொடுத்தாலும் கொடுத்தவொடனே போயிடுச்சு. இப்போ இங்கே வந்த பின்னாடி ஓகே இப்போ இங்கே இந்த அரே லிஸ்ட்டை வந்து போட்டுட்டோமா, இங்கே கொண்டு வந்த பின்னாடி இங்கே என்ன பண்ணுறோம்னா ரிட்டர்ன் லிஸ்ட் டாட் சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன்னா வந்து என்னென்னா கெட் கவுண்ட் தானே கேட்டிருக்காங்க, அப்படியே வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு, இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே வந்துட்டோம்னா வந்துட்டோம். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு திருப்பி இங்கே மெயின் ஆக்டிவிட்டி போயிட்டு இங்கே என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்வி மெயின் டாட் அடாப்டர் ஈக்குவல் டு மை அடாப்டர் டெக் அதுக்கு அசைன் பண்ணிவிட்டு அதே ஆர்வி மெயின் டாட் லேஅவுட் மேனேஜர் ஈக்குவல் டு லீனியர் this comma
ஓகே வெர்டிக்கல்னு போடக்கூடாது லீனியர் லேஅவுட் மேனேஜர் டாட் வெர்டிக்கல் கமா ஃபால்ஸ் ஓகே டன் முடிச்சிட்டோமா இதை முடித்த பின்னாடி இப்போ வந்து இந்த அரே லிஸ்ட்டில் இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட் வியூக்கு வந்து ஒரு டிஎக்ஸ்டி லிஸ்ட் இங்கே வந்து இது எல்லாத்தையுமே வந்து அசைன் பண்ணணும் அப்போ இங்கே இந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு டேட்டாஸ் எல்லாமே வந்துருச்சு இந்த டேட்டா வந்து இங்கே எங்கே வந்திருக்கும்னா இந்த ஆன் பைண்ட் வியூ ஹோல்டரில் வந்து இங்கே வந்திருக்கும் இங்கே வந்து வேல் ஆஃப் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் டாட் கெட் பொசிஷன் இந்த பொசிஷனுங்கிறது வந்து இப்போ வந்து 10 டேட்டா இருக்குன்னா நமக்கு 9 பொசிஷன் இருக்கும் 0 1 அந்த அரேவோட இண்டெக்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதை வச்சு தான் மேட்ச் பண்ண போகிறோம் இப்போ வேல் ஆஃப் டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வியூஸ் ஈக்குவல் டு ஹோல்டர் அந்த ஹோல்டர் தான் வந்து வியூ எல்லாமே இருக்குது அதனால தான் அந்த ஹோல்டர் வச்சு போகிறோம் ஹோல்டர் டாட் ஐட்டம் dot find view by id la poite enna text view nu kuduthanum ipo poi id assign pannalam r dot id dot txt list ipo inge poite text view dot டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஐட்டம்ஸ் சொல்லிட்டு மேலே நம்ம அசைன் பண்ணி வச்சுருக்கோம் வாங்கி வச்சுருக்கோம் ஐட்டம்ஸ் டாட் என்னன்னா நம்ம கொடுத்த அங்கே மாடலில் கொடுத்த நேம் இங்கே வந்துருச்சு பாருங்கள் நேம் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஜஸ்ட் அவ்வளோதான் ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு ஒரு ஆக்டிவிட்டியில் ஜஸ்ட்டு ஒரு மாடல் கிளாஸ் வந்து டேட்டா கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ண கிளாஸ்க்கு வந்து டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மெயின் அடாப்டருக்கு பாஸ் பண்ணியிருக்கோம் அந்த பாஸ் பண்ண அடாப்டர் வந்து வெட்டி நம்மளோட ரீசைக்ளர் வியூவில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து வெர்டிகலாக ஹரிஜானல்னு சொல்லியிருக்கோம் இங்கே மெயின் ஆக்டிவேட் மெயின் அடாப்டரில் என்ன பண்ணியிருக்கோம்னா அரே லிஸ்ட்டில் வந்து அதை வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து வாங்கியிருக்கோம் வாங்கினதை வந்து அப்படியே ஒரு டெக்ஸ்ட் வியூவில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் என்னால் லிஸ்ட் 1 by 1 ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிஸ்ட் டாட் கெட் பொசிஷன் சொல்லிட்டு 0 வரும்போது ஒன்ஸ் இங்கே ஸ்டோவ் ஆகும் 1 வரும்போது ஸ்டோவ் ஆகும் 2 வரும்போது ஸ்டோவ் ஆகும் ஒரு டைம் ரன் பண்ணி பார்த்துடலாம் ஓகே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வந்துருச்சு நான் வந்து இந்த ஒரு டெக்ஸ்ட் வியூவில் வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ தான் கொடுத்து அதை லோட் பண்ணேன் அதில் வந்து நான் வந்து அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ண 1, 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட் வியூ தான் ஹலோ வேர்ல்டு மாற்றி வச்சுருக்கேன் அந்த டிஎக்ஸ்டி லிஸ்ட்டில் வந்து அந்த அடாப்டர் மெயின் அடாப்டரில் போய் லோட் பண்ணியிருக்கேன் அந்த லோட் பண்ண விஷயம் எல்லாமே இங்கே 1, 2, 3 சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டாவும் லோட் ஆயிடுச்சு இவ்வளோதான் நம்ம அவுட்புட் இந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் நமக்கு பர்ஃபெக்டாகவே ஒர்க் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்தோட சரி இந்த வீடியோ வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி பாருங்கள் அப்படி தான் தெரியும் கரெக்டாக நான் வந்து ஒரு பேசிஸ் ஃபாலோ பண்ண பார்த்திங்களா கரெக்டாக ஒரு மெயின் ஆக்டிவிட்டி வந்துட்டு அதில் ஒரு விஷயம் பண்ணிவிட்டு திருப்பி மெயின் அடாப்டர் போய் ஒரு விஷயம் பண்ணினேன் அந்த மாதிரி நீங்கள் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி பார்த்தா தான் எங்கெங்கே எந்த மாதிரி வந்து டேட்டா வந்து பாஸ் ஆகுது எங்கேருந்து எதை எடுத்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் ஸோ ஆண்ட்ராய்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள் அப்படி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து நிறையா டவுட்ஸ் வரும் தென் எந்த மாதிரி எங்கெல்லாம் எரர் இருக்குன்னு கொடுக்க முடியும் அதே வந்து இப்போ நான் கோட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனா ஈஸியாக போயிடும் அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும் ஸோ இதை நீங்கள் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோவோட கோடு வந்து நான் கிட்ஹப்பில் அப்டேட் பண்ணுறேன் அதை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ